வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது மங்களம் அருளும் நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை முறை வழிபாடு மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது நவராத்திரி விரதம் நவராத்திரி விரதத்தை போன்று எளிமையானதும் அதே நேரம் மிகுந்த பலன்களை தரக்கூடியது வேறு விரதங்கள் இல்லை என்கின்றது புராணங்கள் நவராத்திரியின் ஒன்பது நாளும் சக்தியை துர்கா பத்திரகாளி ஜெகதாம்பாள் அன்னபூரணி சர்வமங்களா பைரவி சாந்தி லலிதா பவானி மற்றும் மூகாம்பிகை என அலங்கரித்து வழிபடுகின்றோம் அந்த வகையில் நவராத்திரியின் ஆறாவது நாள் அன்று நாம் வழிபட வேண்டிய அம்பிகை கௌமாரி இவள் முருகனின் சக்தி என்பதால் கௌமாரி என்று அழைக்கப்படுகின்றாள் அன்றைய தினம் ஏழு வயதுள்ள பெண் குழந்தைகளை ஒற்றை படை எண்ணிக்கையில் வீட்டிற்கு அழைத்து அவர்களை காளிகா தேவியாக வழிபட வேண்டும் அன்று பேரி வாசிக்க தெரிந்தவர்கள் நீலாம்பரி ராகம் இசைப்பது மிகவும் சிறந்தது அந்த வகையில் நவராத்திரி ஆறாம் நாள் அன்று தேங்காய் சாதமும் பாசிப்பருப்பு சுண்டலும் அம்பிகைக்கு நிவேதனம் செய்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் அன்று அம்பிகையை தும்பை பூவால் அர்ச்சனை செய்வது மேலும் சிறப்பான பலனை அருளும் நாம் நவராத்திரியின் ஆறாம் நாள் அன்று அம்பிகையை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் கவலை தீரும் மற்றும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் இந்த பதிவில் நாம் மங்களம் அருளும் நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை முறை வழிபாடு மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்த்தோம் ஆகையால் சக்தி வாய்ந்த நவராத்திரி ஆறாம் நாள் அன்று பூஜையை மேற்கொண்டு அம்பிகையின் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி